சார் குடும்பம் நல்லா ஓடுது சார், அது சந்தோஷம் சார், அவ்வளோதான் சார். லாபங்கிறது அப்புறம் தான் சார். மற்றவங்க வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம இங்கே இப்போ இந்த ஸ்கூலில் படித்து நம்ம வெளிநாட்டு போயிருக்கோம், ஃபேமிலியோடு செட்டில் ஆயிருக்கோம், இங்கே வந்து நின்று போட்டோ எடுக்கிறாங்க, அப்போ இருக்க சந்தோஷமாக அது போதும் சார். சார் கடை 1966 முன்னாடி நம்ம ரோட்டுக்கு அந்த பக்கம் புளியம்பரத்துக்கு அடியில் நம்ம தாப்பனார் கடை ஆரம்பித்தது. அவங்க ஒரு ஜப்பான்காரன்ட்ட இப்போ இந்த தொழிலை கற்றுக்கிட்டாங்க. அப்போ அங்கேருந்து வெளியே இது வரவங்க பூரா தொழில் கற்றுக்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம தாப்பனார் அவங்கள்ட கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க அதாவது ஜப்பானில் மற்ற இதுலாம் இப்போ கடைகளுக்கு பேனா ஆஸ்பத்திரி அப்படின்னு தான் வச்சுருப்பாங்களோ இல்லையா, பேனா கடன் எந்த இதுலையும் வைக்கிறதில்லை. எங்கள் தாப்பனார் வந்த புதுசில் ஜப்பான் பேனா ஆஸ்பத்திரி தான் போட்டு வச்சுருந்தாங்க. 1967 ஒரு 72 வரைக்கும், 72 மேலே நம்ம தாப்பனார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. நான் அப்போ தான் இப்போ எடுத்தாப்பிட்டு இருக்கிற சென்மேரி ஸ்கூலில் 9வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். தாப்பனார் இறக்கம் அப்படியே கடையில் நம்மளை உட்காந்து இது வரைக்கும் இப்போ வியாபாரம் பார்த்துட்ருக்கோம். பிள்ளைகளுக்கு காசு இருக்கோ இல்லையா, நம்மகிட்ட இங்கு பேனா கூத்து இங்கு இலவசமாக ஊற்றிருப்போம். நான் ஆரம்பத்துலேருந்து காசு கேட்க மாட்டேன். ஏன்னா பிள்ளைகள் அப்போல்லாம் வரும கோடி கிலோ இருக்கிறனால பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க. அடித்து அழுது அழுகிட்டு வருவாங்க குழந்தைய. அந்த குழந்தைய அழுகிட்டு வரப்ப நம்மளுக்கே சங்கடமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் ஒரு சேவை செய்யணுங்கிற ஒரு மனப்பக்கத்துலாம் அப்படியே நம்ம அந்த வியாபாரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். தினமும் நம்ம சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு நம்ம செலவுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அதே நமக்கு சந்தோஷம். அதுலேயும் இந்த ஒரு இது ஒரு சேவையாக நினச்சி செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கிறோம். நம்ம சம்பாதிக்கணும், ரொம்ப வசதியாகணும், அந்த இதுக்கு போகணுங்கிற சிந்தனைலாம் எங்களுக்கு கிடையாது. வெளிநாட்டில் சிலவங்க இருக்காங்க, அவங்களாம் எப்பயாச்சும் குடும்பத்தோடு வருவாங்க. வந்தோடனே நம்ம நாங்கள் வாங்கின பேனா கடை இந்த கடை தான், நான் இங்கே தான் படித்தேன், இங்கே தான் வச்சேன், இந்த குரூப் போட்டால் நிறைய பேர் எடுத்துகிட்டு சார். எனக்கு அதுதான் சார் எனக்கு சந்தோஷமான விஷயம். கையெழுத்து கூட மாறாது சார். பால் பாயிண்டில் எந்தெந்த பால் பாயிண்டில் எழுதுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும் சார். ஒரு சைன் ஒரு அதிகாரி யார் போட்டாலும் சார், அந்த பேனால் இங்கு பேனால் போட்டாங்கன்னா கையெழுத்து எப்பயும் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். எழுதுறவங்க நல்லா போல்டான பேனா, அதாவது தடிப்பமான பேனா, குண்டான பேனால் வச்சு எழுதினாங்கன்னா மணிக்கணக்கில் எழுதுவாங்க சார். சின்ன ஒல்லியான குச்சியான பேனா பேலன்ஸ் பண்ணி எழுதுறது தான் சார் கை வலிக்கும். அதில் எழுதி பழக்கப்பட்டாங்க, பால் பாயிண்டில் உபயோகப்படுத்த மாட்டாங்க சார். பால் பாயிண்ட் தொடவே மாட்டாங்க சார் உண்மையில். சார் இப்போதைக்கு 20 ரூபாயிலிருந்து 950 ரூபா இருக்கிறது இருக்குது சார். பார்க்கறது பேனா 950 ரூபா 900 ரூபா இருக்கிறது சார். சாதாரண இங்கே பேனா 20 ரூபாயில் இருந்துருக்கு சார். மற்றவங்க வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம இங்கே இப்போ இந்த ஸ்கூலில் படித்து நம்ம வெளிநாட்டு போயிருக்கோம், ஃபேமிலியோடு செட்டில் ஆயிருக்கோம், இங்கே வந்து நின்று போட்டோ எடுக்கிறாங்க, அப்போ இருக்க சந்தோஷமாக அது போதும் சார். தாத்தா காலத்தில் ஆரம்பித்த பேனா கடை. தாத்தா காலத்துக்கு அப்புறம் அப்பா அப்பாவுக்கு அப்புறம் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். பேனா மேலே இருக்க பிரியத்தினால எம்சிஏ முடிச்சிட்டும் கடையில் இருக்கேன். முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸு, மிச்சபடி ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே பேனா தான் யூஸ்ஃபுல். அதில் தான் எழுத்து மாறாது. கலைஞர் எழுத்தாளர்கள் எல்லாத்துக்குமே தேவையானது பேனா. பெரிய இங்கு கெப்பாசிட்டி நிறையா அதிக பிடிக்கிற மாதிரி பேனா வந்துச்சு, அவங்களுக்கு பிரயோஜனப்படும். பிளட்னா ரீஃபில் மாற்றணும், ரீஃபில் மாத்திரப்ப பேனாவே மாத்திர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எழுத்துமே மாறும், ஒவ்வொரு இதுக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆகும். பேனாவாக கடைசி வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி போகும். இங்கு மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறோம் ஒரே பேனாவில். எழுத்து மாறாது, நிப்பு எந்த இதுவும் எதுவும் எந்த சேஞ்சஸ் வராது. அது சாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்காங்க.